பரங்குன்றம் சட்டமன்ற வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் பெருமை எனக்கு இருக்கிறது. இங்கே எங்கள் உபத்தலைவர் மகேந்திரன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், வைத்தியர். இது சக்திவேல் வேட்பாளர், உங்கள் வெற்றி வேட்பாளர். எங்கள் போல் வேட்பாளரை தங்களுடன் பேசப்பட்டு பார்ப்பது பிடிக்கும். வணக்கம் ஐயா. இங்க தம்பி சக்திவேல் அவர்கள் சொன்னது போல் குடிக்க தண்ணி இல்லைங்கிறது எங்கே போனாலும் தமிழகத்தில் பல ஊர்களிலும் அந்த தொல்லை இருக்கிறது. குடிக்கவும் குடிக்கவும் தண்ணி இல்லை, விளக்கு இல்லை. இந்த ஊரில் எனக்கு தெரியும், இரவில் நடந்து போக விளக்கு இல்லை, மயானத்தில் கூட விளக்கு வசதி இல்லை. அங்கே எதுக்கு செத்து தான் போயிட்டாங்களே, இனிமேல் எதுக்கு விளக்குன்னு கேட்கலாம். ஆனால் கொண்டு புதைக்கிற உறவினர்களுக்கு விளக்கு அது கூட யோசிக்காம இவங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கலான்னு ஊரில் சாக்கடை முழுவதை தடுத்தே ஆக வேண்டும். நம் நம் வளரும் பிள்ளைகள் உள்ள ஊரில் குடிக்கும் நீரில் சாக்கடை கலக்க விடுவது தேச துரோகம். அதை செய்து கொண்டிருக்கிறது ஒரு அரசு. இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். இதற்காக நான் ஊர் ஊராக சென்று கொண்டிருக்கிறேன். எனக்கு பல இடங்களில் பெருமை கிடைக்கிறது, சில இடங்களில் அவமானப்படுத்துகிறார்கள். எல்லாம் நான் நினைப்பதே இல்லை. காரணம், மக்கள் நீதி மையம் என்று பெயர் வைத்த எங்கள் கட்சிக்கு மக்கள் தான் முக்கியம். இதுல மக்கள்னு சொல்லும் போது நீங்களே யோசிச்சு பாருங்க, என் சினிமாக்களை பாருங்க. சாதி பேர்லாம் வச்சு படம் எடுத்தாலும் கடைசியில் அந்த படம் சொல்லும் கருத்து என்ன? கடைசியில் நம்ம எல்லாம் கூடி வாழ்ந்தால்தான் நன்மை உண்டு என்பதை ஒவ்வொரு படத்திலும் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே அநீதி எங்கு நடந்தாலும், மக்களுக்கு எதிராக எந்த அநீதி நடந்தாலும், என் நிலை என்னவானதாக இருந்தாலும் தைரியமாக குரல் கொடுத்த கலைஞர்களில் நானும் அதை ஒவ்வொரு மதத்தவரும் சொல்வார்கள். எங்கெங்கெல்லாம் அநீதி நடந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நான் குரல் கொடுப்பேன். நான் அரவக்குறிச்சியில் பேசியதற்கு கோபப்படுகிறார்கள். நான் சொன்னது சரித்திர உண்மை. நான் யாரையும் பண்டை கெடுக்கவில்லை. என்னுடைய பேச்சை முழுவதுமாக கேட்காமல் அதன் நுனியை கத்தரித்து போட்ட என்னுடைய ஊடகத் தோழர்கள் எனக்கு என் மேல் என்ன குற்றம் காட்டுகிறார்களோ அதற்கு அவர்களும் தகுதியானவர். விருமாண்டியில் ஒரு டைலாக் வரும், ஒரு வாட்டி தான் இவன் போஸ்டர் போட்டு ஒட்டிடுவான் பொண்ணுக்கு அப்படின்னு ஒரு டைலாக் வரும் விருமாண்டி படத்துல. அந்த மாதிரி நான் ஒரு வாட்டி தான் சொன்னேன். ஆனா ஊடகங்கள் அதில் எது தப்பு இடமோ வாழையும் தலையும் வெட்டிட்டா யார வேணா திட்ட மாதிரி மாத்திரலாம். அதை வந்து 200 வாட்டி போட்டாங்க. அப்ப எனக்கு ஏதோ ஐபிசி செக்ஷன் சொல்றாங்க, நான் வக்கீலுக்கு புள்ளதான், வக்கீல் கிடையாது. அதனால அந்த ஐபிசி செக்ஷன்லாம் என்னன்னு பார்த்து அதே இது என் ஊடக தோழர்களுக்கும் பொருந்தும். ஆனா அவங்க எனக்கும் உடந்து இறந்துருக்காங்க. அக்சசரி டு த கிரைம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது 108 என்னமோ, அது எங்கள் அப்பா படிக்கும்போது தோளில் எட்டி பார்த்தது, அதனால எனக்கு தெரியாது. நல்ல வக்கீல்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், ஏயா குற்றம் சாட்டுறது சாட்டுறீங்க, அதை நம்புற மாதிரி சொல்ல வேண்டாமா? நான் வந்து இந்த அரசியல் களத்தில், தேர்தல் அரசியல் களத்தில் இறங்கிய பிறகு ஒரு இனம் போதுமா எனக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு இனம் போதுமா இல்ல பெரும்பான்மை மட்டும் போதுமா? அப்படின்னா மக்கள் நீதிங்கிறதுக்கு பேர் அடிபட்டு போதில்ல. பெரும்பான்மையை நோக்கி போயிட்டேன்னா என் மக்களுக்கு எல்லாம் நீதி கிடைக்க வேண்டும். அவர் என்ன இனமாக இருந்தாலும், என்ன சாதியாக இருந்தாலும், என்ன மதமாக இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அமைதி கிடைக்க வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் நான் மத கலவரத்தை தூண்டுவது போல் பேசியிருக்கிறேன் இவங்க காட்ட முடியுமா? 1000 வருடத்திற்கு எங்களுக்கு சரித்திரமே கிடையாது என்று மதுரையில் வந்து சொல்ல முடியுமா? வன்முறை கிடையாது என்று
அது இருக்கக்கூடாது என்று குரல் கொடுத்தால் நீ கலகத்தை விளைவிக்கிறாய் என்று சொல்வது என்னுடைய உள் மனதை புண்படுத்துகிறது. என்ன சொல்றாங்க, இந்துக்களை புண்படுத்திட்டேன்னு. என் வீட்டுக்கு போனா இந்துயா என் வீடு போறான், நான் என்னங்கிறத விட்டுருக்கேன். நம்ம வீட்டுக்கு போனா நீ என் பொண்ணு சாமி கும்பிட்டு இருக்காங்க, நான் எங்க நீ எக்காடு போ நான் ஜாமி கும்பிடுவேன் அப்படிங்கிறது பண்ண அவங்களுக்கு அந்த கொடுத்து நான் விட்டு வச்சிருக்கேன். அவங்க கோவிப்பாங்க, எங்க அக்கா புருஷ கோவிப்பாரு, அந்த குடும்பம் கோவிக்க எல்லாரும் கவிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்கள புண்படுத்துற மாதிரி நான் பேச மாட்டேன். ஆனால் சரித்திர உண்மையை சொன்னால் புண்ணாயிடுது அப்படின்னா இந்த புண்ணு ஆறாது. ஆத்தரம், அந்த ஆத்தரதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். அந்த புண்ணு ஆற்றப்பட வேண்டும், நாம் கூடிதான் வாழ வேண்டும். கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள். என்ன கேட்டாங்க ஆர்வாடுக்கு போயிருந்த போது, நீங்கள் இந்த டாலரன்ஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்க, எதுக்கு சொல்லணும்னு, இந்த சகிப்புத்தன்மை அது வேணும் நமக்கு, அப்பதான் மத நல்லிணக்கம் வரும். அதெல்லாம் ஒன்னும் சகிச்சுக்க வேணாம், நீங்க உங்க நம்ம சகிச்சுக்குவீங்களா இல்ல ஏத்துக்குவீங்களான்னு கேட்டாங்க. இன்னொரு மதத்தை சகித்துக் கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்க இருக்கிறாங்க, கோ எக்ஸிஸ்டன்ஸ், கூடி வாழ வேண்டும். அதான் நான் சொன்னேன், டாலரன்ஸ்ங்கிறது வந்து தலைவலிய வேணா டாலரேட் பண்ணலாம், தலைவலிய சகிச்சுக்கலாம், தம்பிய ஏத்துக்கிறது. இதுதான் நான் சொல்வது. இந்த சிறுபான்மை வகுப்பை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இந்த மக்கள் என்ற ஒரு சொல்லில் நடக்க போவார்கள். அவர்கள் என் மக்கள், அவங்க கும்புற சாமி எதுங்கிறத பத்தி நான் கேட்கவே மாட்டேன். நான் கும்புற உருவம் அது அந்த மக்கள். போற இடத்துல கையெடுத்து கும்பிடுறது, ஓட்டுக்காக மட்டும் கும்பிடலைங்க, எங்க போனாலும் எப்பவுமே நான் கும்பிடுவேன். என்னை நான் தலைவனாக பார்த்து கொண்டதே இல்லை. நான் வந்த வைணவ குடும்பத்தில் தொண்டரடி பொடின்னு சொல்லுவாங்க, அந்த தொண்டரடி பொடினா நாளைக்கு எல்லாருமே அந்த அடிப்பொடியாகத்தான் மாறப்போகிற, அதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு பேசுற மத செருக்கு சாதி செருக்கு இதெல்லாம் நிக்காது, உண்மையே வெல்லும். அதுல ஒரு உண்மைதான் நான் சொன்ன சரித்திர உண்மை. நீங்க அவர் தனியா போனாருங்க, தனியா போனா அவர் வந்து அது மாதிரி வராரு. இங்கே இருக்கிறார்கள் என்னுடைய தீவிர ரசிகர்கள். இன்று நான் தீவிர அரசியலில் இறங்கி இருக்கிறேன். தீவிரவாதி எனும் வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் நினைத்திருந்தால் பயங்கரவாதி என்று சொல்லியிருக்கலாம், கொலைகாரன் என்று சொல்லியிருக்கலாம். என் தீவிர ரசிகர்கள் இங்கே இருக்கிறார்கள். தீவிர அரசியலில் நாங்கள் இறங்கிவிட்டோம், தீவிரமாகத்தான் பேசுவோம். அதில் வன்முறை இல்லை, தீவிரம் தெரியும், எங்கள் தீவிரம் தெரியும். சும்மா இந்த முருடெல்லாம் விடாது, ஏன்னா நான் பேசுறது நான் தொட்டு பார்த்து கேட்கிற கேள்விகள் தான் இங்க. நான் சும்மா உங்களை மயக்கிறதுக்கு வார்த்தையாக ஜாலங்கள் பேசல. நான் இங்க கேட்கிறேன், எங்க ஐயா நாமம் பட்ட ஐயா, என்ன புண்பட்டு தான் வந்தீங்களா, இங்க புண்பட்டு வந்தீங்களா, என்ன புண்ணாச்சு உங்களுக்கு, நான் பேசுனது புண்ணாச்சு வர்றத பார்த்து, இங்க நடக்கிற அரசியலை பார்த்து புண்பட்டு இங்க வந்திருக்கிறேன். அந்த புண்ணை ஆற்ற வேண்டும். இவர் இங்க நெத்திவரா நாமம் பட்டுட்டு வந்து நிக்கிறாரு. இவர் தன்னை என்ன வைணவர்னு சொல்லிக்கலாம், இந்துன்னு சொல்லிக்கலாம், என்ன கேட்டா ஒரு வைணவர்னு சொல்றேன், அதற்கும் மேல சரியா சொல்லுங்கன்னு கேட்டா மனிதர். என் கூட என் மொழியில் பேசுவதால் தமிழர் சொல்றேன். இவ்வளவுதாங்க, இதுக்கு மேல சாதி பிரிக்காதுங்க. பிரிச்சு பிரிச்சு ரொம்ப பட்டுட்டாங்க. நான் அதுக்காக படமெல்லாம் எடுத்து பார்த்தேன், அதெல்லாம் வராது. நீங்க திருத்தினாதான் உண்டு. நான் படம் எடுத்து பார்த்தா அது ரெண்டரை மணி நேரத்தில் மறந்துடுவீங்க. இங்கே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, என்னை அவமானப்படுத்த என்னுடைய கொள்கைகளை நீங்கள் கையில் எடுக்காதீர்கள், தோற்று போவீர்கள். காரணம், என் கொள்கை நேர்மைதான் அடித்தளம், அதற்கு உங்களுக்கு அது கிடையாது. பொய் சொல்வதை
ஒரு அடித்தளமாக அமைத்துக் கொண்டு நீங்கள் மனக்கோட்டை எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, டெல்லியில இருந்தாலும் சரி, நீங்க சென்னையில இருந்தாலும் சரி, டூ படிச்சு மக்களை ரொம்ப நாள் ஏமாத்த முடியாது. அரசு வீழும், வீழ்த்தப்பட வேண்டும், வீழ்த்துவோம். இதுல நான் வீழ்த்துவோம் சொல்றதுல அங்கேயோ வீழ்த்துவோம்ன்றாரு. இந்த தடிமனான உருவம் விழுந்துச்சுன்னா அடிபட்டுமே அப்படின்னு நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அது வன்முறை பேசிக்கார மறுபடியும் சொல்லக்கூடாது. வீழ்த்துவோம்ங்கிறது ஜனநாயகப்படி, ஒரு காயமும் படாது. அப்படியே வெள்ள வெட்டில் அழுக்குப்படாம வீட்டுக்கு போயிடுவாங்க. அதற்கான ஏற்பாடை இங்கே தாய்மார்களும் இளைஞர்களும் செய்ய துவங்கி விட்டார்கள். உங்களுக்கு என்ன, எப்படியாவது இந்த இன்னும் இருக்கிற மூணு நாள் பிரச்சாரத்தையாவது தடுத்து நிறுத்தணும். அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நீங்க நிறுத்திருங்க, நான் பேசவே வேணாம். இனி என் தம்பிகள் பேசுவார்கள், என் சகோதரிகள் தாய்மார்கள் போய் பேசுவாங்க. இங்க எனக்கு ஒரு ஃபிளைங் கிஸ் கொடுத்துருச்சு ஒரு ஆத்தா. ஒரு ஏழு எட்டு கொடுத்துட்டாங்க கிடைச்ச நேரத்தில். அதுல அவங்களுக்கு பல்லு இல்லை, ஆனா அவங்களுடைய ஆசி நிறைய இருந்துச்சு. என் மேல அவங்களுக்கு இருந்த அன்பு நிறைய தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி தாய்மார்கள் கேட்டு பாருங்க, அவங்க பாக்கி பிரச்சாரத்தை பார்த்துப்பாங்க. நீங்க நிறுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க, சட்டப்படி நிறுத்திட்டீங்க, நான் நிறுத்தி விட்டு போயிடுவேன். அவங்க வெளியே வந்துடுவாங்க, தாங்க மாட்டேங்க. இந்த விளையாட்டு விளையாடாதீங்க நீங்க. இது தாழ்மையான வேண்டுகோள்லாம் இல்லை, உங்களுக்கு அறிவுரை. இங்கே பத்திரிகையாளர்களும் வந்திருக்கிறீர்கள், நன்றி. இம்முறை முழுவதுமாக போடுங்கள்.